ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிரிப்ஸ். நம்ம உலகத்தில் விடை தெரியாத 5 மர்மங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 2010 புத்தாண்டு தினத்தன்று ஆர்கன்சாசி பீஃபே என்ற ஒரு சிறிய நகரத்தில் 5000 கரும நிற சிட்டுகள் கட்டிடங்கள், தொலைபேசி, கம்பங்கள் மற்றும் மரங்களில் மோதி உடனடியாக இறந்து போகுது. அது நடந்தபோது அனைவருக்கும் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. இதுக்கு காரணம் என்னன்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் இது குறித்து ஒரு சிறு விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. அது என்னன்னா, ஆர்கன்சாஸ் அதிகாரிகள் கூற்றுப்படி புத்தாண்டு அன்று வெடிக்கப்பட்ட பட்டாசுகள் பறவைகளை பயமுறுத்தியது, இதனால் அவை இறந்திருக்கலாம்னு கூறப்படுது. அடுத்த ஆண்டு பீஃபியில் இதே போல் ஒரு சம்பவம் நடந்தது. அப்பொழுது நிறைய பறவைகள் இறந்து போயின. ஆனால் 2011 பீபியில் நடந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பட்டாசுகள் வெடிக்கப்படவே இல்லை, இருந்தாலும் பறவைகள் இறந்தன. இது அனைவரையும் சற்று குழப்பமடையவே செய்தது. இதில் ஒரு சிலர் இந்த பறவைகள் இப்படி விழ காரணம் உலக அழிவை நோக்கி செல்கிறது என பயமுறுத்தினர். மற்ற சிலரோ இது இயற்கையின் மாய விளையாட்டு, இது நம்மால் புரிந்து கொள்ள இயலாது என பிதற்றினர். ஆனால் இன்று வரை இந்த பறவைகள் இறந்ததற்கான அறிவியல் பூர்வமான காரணங்களை கண்டறியவே முடியவில்லை. இந்த ஒரு நிகழ்வு இன்று நாள் வரை விடை தெரியாத மர்மமாகவே உள்ளது. அடுத்ததா 1977 வருஷம் வானியலாளர் ஜெரி எஹ்மான் மா ஓஹியோ மாநில பல்கலைக்கழகத்தின் ரேடியோ சிக்னல் டிடெக்டரை பயன்படுத்தி சகேட்டேரியஸ் நட்சத்திர மண்டலத்தை சுற்றி நட்சத்திரங்களை ஸ்கேன் செய்யும் பொழுது அவர் 72 வினாடி கொண்ட ஒரு ரேடியோ அதிர்வெண்ணை எடுத்தார். அது விண்வெளியில் இருந்து வருவதை அவர் கண்டறிந்தார். அதன் பிறகு இந்த ஒரு சம்பவம் வேற்று கிரகவாசிகள் இதனை அனுப்பியிருக்கலாம் என உலகம் முழுவதும் பரவியது. சமீபத்திய ஆராய்ச்சிகளின்படி இந்த ஒரு சிக்னல் நமது கிரகத்திற்கு அருகில் உள்ள வால்மீன்கள் எழுப்பிய சிக்னல் மட்டுமே என ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அது வேற்று கிரகவாசிகள் இல்லை என கூறுகின்றனர். உண்மையில் அந்த மர்ம சிக்னல் யார் அனுப்பியிருக்கலாம் என நீங்கள் நினைக்கிறீர்கள்? அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா மர்ம பறக்கும் தட்டு. மார்ச் 13 1997 அரிசோனா மீது வானத்துல வித்தியாசமான ஒன்றை மக்கள் பார்த்தார்கள். இது ரகசிய ராணுவ விண்கலமா, இயற்கையான நிகழ்வா, அல்லது ஒருவேளை மற்றொரு விண்மீன் மண்டலத்தில் இருந்து வந்த அந்நிய பார்வையாளர்களா, அதாவது ஏலியன்களா? அது எப்படி இருந்தாலும் ஆயிரக்கணக்கான அரிசோனா மக்கள் வானத்தில் அந்த அசாதாரண மின்னும் விளக்குகளை பார்த்தனர். இது பார்ப்பதற்கு ஒரு வி போல தோற்றமளித்தது. அது மெதுவாக மேல் நோக்கி நகர்ந்து சென்றது. எந்த சத்தமும் இல்லாமல் மறைந்துவிட்டது. இது பல கால்பந்து மைதானங்களின் அளவை ஒத்திருக்கும் என மக்கள் குறிப்பிடுகின்றனர். இன்று வரை இது என்ன என்பது ஒரு விடை தெரியாத மர்மமாகவே உள்ளது. அடுத்ததா வட மத்திய நியூ மெக்சிகோவில் உள்ள சிறிய நகரமான தாவோஸில் மிகவும் மர்மமான முறையில் ஒலி ஒன்று கேட்டுக்கொண்டே இருக்கிறது. குறைந்தபட்சம் 1990 முற்பகுதியில் இருந்தே எரிச்சலூட்டும் மற்றும் மர்மமான ஒலி கேட்கிறது. நகரவாசிகள் 1993 அங்குள்ள அரசிடம் புகார் செய்தனர். மேலும் உண்மையில் அங்கு என்னதான் நடக்கிறது என்பதை கண்டுபிடிக்க பல்வேறு ஆய்வுகள் நடத்தப்பட்டன. அந்த ஒலி மூலத்தை கண்டுபிடிப்பதற்கான பல முயற்சிகளும் நடந்து ஒரு தடயமும் கிடைக்கவில்லை. இது உயர் அழுத்த வாயு பாதையா, தொழில்துறை உபகரணங்களா, குறைந்த அதிர்வெண் மின்காந்த கதிர்வீச்சா, அல்லது ரகசியமான இராணுவ பரிசோதனைகள் அரசாங்கத்திற்கு தெரியாதா? இதுவரை இந்த ஒரு சத்தம் மர்மமாகவே நீடிக்கிறது. அடுத்ததா நிலாவில் கால் பதித்தது உண்மையா? நீல் ஆம்ஸ்ட்ராங் ஜூலை 20 1969 தனது மனித குலத்திற்கான மிகப்பெரிய தடத்தை நிலாவில் பதித்தார். அவர் உண்மையில் சந்திரனின் மேற்பரப்பில் நடந்து சென்றார் என்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இது பொய் செயல் என்று கூறும் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் நிலவில் இறங்கவில்லை. உண்மை என்னவென்றால் முழு விஷயமும் ஒரு ஹாலிவுட் ஸ்டுடியோவில் படமாக்கப்பட்டது என கூறப்படுகிறது. மர்மமான நிழல்களில் ஏன் சி என்று பெயரிடப்பட்ட ஒரு பாறை உள்ளது? திரைப்பட தொகுப்புகளில் மட்டும்தான் முட்டுகள் பெயரிடப்பட்டிருக்கும். அமெரிக்க கொடியானது நிலவில் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் சக அப்போலோ 11 விமானிகளால் எவ்வாறு வைக்கப்பட்டது என்பது வரை பல கேள்விகள் உள்ளன. ஆனால் நாசாவானது நிச்சயமாக நிலவில் இறங்கும் புரளியை தொடர்ந்து மறுத்து வருகிறது. இருப்பினும் ஒரு சில கேள்விகளுக்கு இன்று வரை நாசா சரியாக பதிலளிக்காமல் இருப்பது நம்மை சற்று சிந்திக்க வைக்கிறது. நன்றி வியூவர்ஸ், இது போல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.